தேர்தல் துவங்குற சமயத்துல பிஜேபி வந்து இப்படி இருந்தாங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற அதீத நம்பிக்கை, இதுல வந்து ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லுவோம், அந்த நம்பிக்கையோட இருந்தாங்க. அதுக்கப்புறம் கள நிலவரம் மாற ஆரம்பிச்சிச்சு. இப்ப நம்ம தெரிய வேண்டியது, இந்தியா கூட்டணி வந்து இவங்களை விட மேல போகுதா, அல்லது சமநிலையில இருக்கா, அல்லது இவங்க வந்து கொஞ்சம் எட்ஜில் இருக்காங்களா, இது மக்கள் தீர்மானிப்பாங்க. இது ரொம்ப டஃப் எலெக்ஷன். இந்த 1/3 கன்சல்டன்ட் வச்சு இவங்க ஆட்சி நடத்த போறேன்னு சொன்னாங்கன்னா, கன்சல்டன்ட்க்கு வந்து என்ன கட்டுப்பாடு இருக்கு? இப்ப உதாரணமா வெளியிலிருந்து கொண்டு வந்தாங்க, கொஞ்சம் ஜாயின்ட் செக்ரட்டரி லெவல் எல்லாம் வெளியிலிருந்து கொண்டு வந்தா யார் கொண்டு வர்றாங்க? ரிலையன்ஸ்ல வேலை பார்த்தவங்க, டாடால வேலை பார்த்தவங்க, இவங்களெல்லாம் பினான்ஸ்ல வந்து அனுபவம் மிக்கவர்கள் சொல்லி கொண்டு வரலாம். அவங்களுக்கு 5 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்கன்னு நீங்க, அவருடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கு? 22 வருஷமா வேலை பார்த்தா டாடாஸ் லாயல்ட்டி இருக்குமா? 5 வருஷம் இங்க இருக்க போற கவர்மெண்ட் லாயல்ட்டி இருக்குமா? ஒரு காலத்துல திமுக வந்து கேட்பார் பிணிக்கும் சொற்களால் கேளாரும் வேட்பமரும் வார்த்தைகளால் பேச தெரிஞ்சவங்க திமுக காரங்கன்னு சொன்னாங்க. நிஜம்தான், அற்புதமான பேச்சாளர்கள். ஆனா அவங்க செயலையும் காமிச்சாங்க, இது ரொம்ப முக்கியம். பேசினாங்க ஏழை எளியவரை காப்பாற்றுவோம். அடுத்து அண்ணா வந்தபோது, கலைஞர் வந்தபோது சோசியல் வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன் நடந்தது, சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்தது, ஃபிளைஓவர் வந்து சென்னையில வந்ததே டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி கிடையாது. பிஜேபி காரங்க வந்து பேச்சை தவிர என்ன பண்ணிருக்காங்க? 2014 பதவிக்கு வந்த என்ன சொன்னாரு? வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன், விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாகும். அப்ப இதெல்லாம் வந்து சும்மா அப்படி காத்துல தூவிட்டு போனாங்களே ஒழிய செயலாக்கம் எதுவுமே இல்லையே, இது எவ்வளவு பெரிய குற்றம்! மாறி வர்ற சூழ்நிலையை பொறுத்து இவங்க சூதாட்டம் நடத்துறவங்க தினம் தங்களுடைய பெட்டை மாத்திக்கிட்டே வருவாங்க. அப்ப இவங்க கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்துட்டு சொல்றோம். நான் வந்து பொதுவாக அந்த ஷேர் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸும் சட்டா பசாருடைய இல்லீகல் இதுவும் பெட்டிங்கும் இது பெரும்பாலும் வந்து கணிப்பு வந்து சரியா இருக்கும் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். இப்போ பார்ப்போம். நாங்கள் இந்தியா என்ற கூட்டணியின் கீழ் இத்தனை கட்சிகளும் சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கும் ஜனாதிபதிக்கும் தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா அதிக சீட்டு வாங்கினவங்களை தான் கூப்பிடணும். இதுதான் சட்டம். அப்படி ஒரு தீர்மானத்தை அவங்க இந்தியா கூட்டணி நிறைவேற்றினால், அவங்க அதிக எண்ணிக்கை பிஜேபி கூட்டணியை விட அதிக எண்ணிக்கை பெற்றால் அவங்கள தான் கூப்பிடணும். இது சட்டம். அவங்கள கூப்பிடலைன்னா அது ஒரு சட்டம் மீறல். இப்ப நாளைக்கே வந்து மம்தா பானர்ஜி வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் அலோகேஷன் வந்து நாங்க 70,000 கோடி கொடுக்குறோம் சொல்றாங்கன்னு சொல்லி வைங்க, தன்னுடைய மாநிலத்தின் நலனுக்காக நாங்க வந்து பிஜேபிக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்களா? சொல்லலாம். அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு வந்து பிஜேபி கூட உட்காந்துட்டு இருப்பாரு நினைக்கிறீங்களா? அவர் ஏற்கனவே முஸ்லீம் கோட்டா உண்டுங்கிறாரு, இவங்க முஸ்லீம் கோட்டா கிடையாதுங்கிறாங்க, ஏற்கனவே அவங்ககிட்ட பழவு இருக்கு. அதனால சந்திரபாபு நாயுடு வந்து இந்திய கூட்டணி வலுவ வந்தாங்கன்னா இந்தியாவின் ஒற்றுமை என்ற ஒரே குறிக்கோளுக்காக நான் இங்க இருந்து அங்க போறேன்னு சொல்லியிருந்தேன். பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். 3வது முறையாக ஹேட்ரிக் ஆட்சி அமைக்க போறாரு பிரதமர் மோடி அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் தொங்கும் பார்லிமெண்ட்டுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, 250 சீட்ஸை தாண்டதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிலாம் சொல்றாங்க. உண்மையில என்ன இது சிச்சுவேஷன்? நான் வந்து தேர்தலை பத்தி நான் ஜோசியம் சொல்றது இல்லை. வழக்கமா போன தரம் அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நான் சொன்னேன், திமுக கூட்டணியோட சேர்ந்து 155 சீட்டு வரும், தனிப்பட்ட முறையிலையும் அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வரும்னு சொல்லி நான் தமிழ்நாட்டை பார்த்த அளவில் சொன்னால் அது ஏறக்குறைய ரொம்ப அக்யூரேட்டாக பக்கத்தில் வந்து, அதனால இப்போ நேஷனல் லெவலில் நண்பர்கள் பல பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நான் நேஷனல் லெவலில் வந்து உறுதியாக தெரியாத பேச முடியாது. ஆனால் மற்றவங்ககிட்ட கேட்டதுலேருந்து நான் சொல்ல முடியும், யூபி வந்து இவங்களுக்கு முக்கியமான கேந்திரம். யூபியில் போன தடவை வந்து 63 இவங்களுக்கு கிடைச்சிது, இவங்க அது ஏறக்குறைய 80% 64-80% ஆகிருக்கும் 80. இந்த வருஷமும் அது மாதிரி கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ராமர் கோயில் வந்து இன்னும் கொடுக்கும், 64 மேலேயும் வாங்குவோம்னு சொல்லி தான் எதிர்பார்த்தாங்க. ஆதித்யநாத்துடைய முதலமைச்சர் சில செயல்கள் வந்து பெரும்பாலும் மக்களால் வரவேற்கப்பட்டன. இந்த புல்டோசர் இதெல்லாம் என்ன, யாருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாங்களோ அவங்கள நிறைய பேர் ஆன்டி சோஷியல் சார்ந்தாங்களா நம்பப்பட்டது. ஆனா இப்ப வந்து கள நிலவரம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அங்க யூபியில வேலை பார்த்து எனிமாரியனுடைய சக ஐஏஎஸ் அதிகாரி அவர் வந்து சொன்னாரு, யூபி பொறுத்த மட்டும் இவங்களுக்கு 8-12 சீட் குறையிறது தான் வாய்ப்பு இருக்கு. அப்ப 8 குறைஞ்சதுன்னா அவங்களுக்கு 55,000 80 அடுத்து வந்து இதுல பீகார்ல வந்து இவங்களுக்கு ரொம்ப குறையும், மகாராஷ்டிரால வந்து இவங்களுக்கு டஃப் காம்படிஷன் இருக்கும். அதே மாதிரி கர்நாடகால வேலை பார்த்த ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்கிட்ட சொன்னாரு, கர்நாடகால 8-12 சீட் வந்து இவங்களுக்கு கிடைக்கும், காங்கிரஸ் கிடைக்கும், மொத்தம் 25 சீட். 8-12 கிடைக்கும்னா 8 சீட் வச்சுக்கிட்டாங்க, போன தடவை அவங்களுக்கு 1 சீட் தான் இருந்தது, அங்க ஒரு 1 கூடுது. அதுக்கப்புறம் யூபியில வந்து அவங்களுக்கு வந்து இப்போ இவங்களுக்கு 55 வைப்போம், அப்ப 35 அவங்களுக்கு போகுது எதிர்கட்சி போகுது. இதுல பீகார்ல வந்து அதிகமான இடங்களை பிடிக்க போறாங்க. மகாராஷ்டிரத்துல வந்து சரத்பவருக்குன்னு ஒரு செல்வாக்கு, அசைக்க முடியாத ஒரு செல்வாக்கு அவருக்கு இருக்கு. அதே மாதிரி உத்தவ் வந்து அவங்க அப்பா அவங்க வஞ்சகம் பண்ணிட்டாங்க இங்கிருந்து போனவங்க, மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து அங்கேயும் வந்து டஃப் காம்படிஷன் இருக்கு. இவங்க வேற எங்க அதை காம்பன்சேட் பண்ண போறாங்க? இதுலயும் மத்திய பிரதேசலயும் வந்து சில இடங்கள் காங்கிரஸ் கிடைக்கலாம்னு, ராஜஸ்தான்ல 5-8 இடம் காங்கிரஸ் கிடைக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப எங்க இருந்து இவங்க வந்து காம்பன்சேட் பண்ண போறாங்க? 303 வந்து இப்ப நான் சொன்ன கணக்குல இவங்களுக்கு
முப்பது 35 கீழே போயிடுச்சு. அதுக்கு மேல கீழே போறது நான் வந்து இருக்கிறதுல ரொம்ப கம்மியா தோற்கக்கூடிய இடங்கள்னு சொல்லி சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்படி சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து தனி பெரும் கட்சியா இருக்கும், ஆனா தனி பெரும்பான்மை கிடைக்காது. 180-220 இவங்களுக்கு வந்து கிடைக்கும் பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லி பரவலா நம்பப்படுது. நான் இதை பத்தி உறுதியா சொல்ல முடியாத காரணம், நான் அந்த களங்களில் பணியாற்றியவன் இல்லை, அதனால என்னால உறுதியா சொல்ல முடியல. ஆனா எல்லாருமே சொல்றது மாதிரி இவர் யோகேந்திர யாதவ் வந்து என்ன சொன்னாரு, இந்த தேர்தலின் முடிவுகள் திசை மாற துவங்கி விட்டனர். அவர்லாம் சும்மா பரபரப்புக்காக சொல்ற ஆள் கிடையாது. நான் பார்த்த மட்டும் எப்படின்னா, இது எல்லாருமே பார்த்தது, தேர்தல் துவங்குற சமயத்துல பிஜேபி வந்து இப்படி இருந்தாங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற அதீத நம்பிக்கை, இதுல வந்து ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லுவோம், அந்த நம்பிக்கையோட இருந்தாங்க. இந்தியா கூட்டணி வந்து இப்படி இருந்தாங்க. இப்ப பிஜேபி வந்து 9.5 out of 10 இருந்தாங்கன்னா, இந்தியா கூட்டணி ஸ்கேல் ஆஃப் 10 அதுல வந்து இவங்க 3 இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து அதுக்கப்புறம் கள நிலவரம் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நமக்கு தெரிய வேண்டியது, இந்தியா கூட்டணி வந்து இவங்களை விட மேல போகுதா, அல்லது சமநிலையில் இருக்கா, அல்லது இவங்க வந்து கொஞ்சம் எட்ஜில் இருக்காங்களா, இது மக்கள் தீர்மானிப்பாங்க. இது ரொம்ப டஃப் எலெக்ஷன். ஏன்னா விலைவாசியும் வேலையில்லா திண்டாட்டமும் மக்களை பாதிச்சிருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த விலைவாசி உயர்வுக்கும் வேலையில்லா திண்டாட்டத்திற்கும் காரணம் இந்த ஒன்றிய அரசு கடந்த 10 ஆண்டுகளாக பின்பற்றி வந்த பொருளாதார கொள்கைகள் தான் அப்படிங்கறது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுன்னா பிஜேபி பெரிய சரிவு, இப்பயே பிஜேபி சரிவு சந்திக்கும். அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இவங்க கொண்டு போய் சேர்த்திருக்காங்களா, அது எனக்கு தெரியாது. ஏன்னா எலக்ட்ரானிக் மீடியாலையும் பிரிண்ட் மீடியாலையும் மட்டும் முகங்கள், கார்கே, ராகுல், பிரியங்கா முகங்கள் வந்துகிட்டு இருந்தா பத்தாது. அதுக்கு மேல அவங்களுடைய தொண்டர்கள் வந்து திண்ணை கூட்டங்களிலும் தெருமுனை கூட்டங்களிலும் போய் சேர்த்திருக்காங்களா, இந்த மெசேஜ சோசியல் மீடியால போய் சேர்த்திருக்காங்களா அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். மோடி சொல்லியிருக்காரு, இப்போ 125 நாளுக்கு நான் பிளான் வச்சிருக்கிறேன் புதிய ஆட்சி அமைஞ்ச உடனே அப்படின்னு. அது 125 டேஸ், அதுக்குள்ள ஏதாவது மேஜிக் பண்ண போறாரு தெரியல. முதல்ல 2047 தான் சொன்னாரு, அது வரைக்கும் பிளான் வச்சிருக்கேன்னாரு. அப்புறம் 1000 வருஷத்துக்கு பிளான் வச்சிருக்கேன்னாரு. இப்பயும் அதை 125 நாள் சுருக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. இவங்க சொல்ற எந்த வார்த்தையுமே நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறேன். ஒரு செக்ரட்டரிஸ் குரூப் வச்சு அவங்க பலவிதமான விஷயங்களை, இந்தியா எப்படி அடுத்த இதுக்கு நகர்வுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆக்ஷன் பிளான் வந்து கேட்டிருக்காரு, அது எனக்கு தெரியும். அதுல ஒண்ணு வந்து நான் கேள்விப்பட்டது, அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தி, கேள்விப்பட்டது என்னன்னா, மொத்தமா இருக்க பியூரோக்ரசி இப்ப எல்லாம் யூபிஎஸ்சில இருந்து எடுக்கிறாங்கல்ல, அதுல வந்து 1/3 யூபிஎஸ்சில இருந்து எடுத்துக்கிட்டோம், 1/3 வந்து லேட்டரல் என்ட்ரின்னு கொண்டு வருவோம், மீதி 1/3 கன்சல்டன்ட் வச்சு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் வரலாம் அப்படிங்கிறாங்க. அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் நாணயமானவர்கள் சொல்ல முடியாது, அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் நாணயம் இல்லாதவர்கள் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வந்து சிஸ்டம் இருக்கு, கரெக்டா, சிஸ்டத்தை பயன்படுத்தாம சிஸ்டத்தை திருச்சி பண்றவங்க இருக்காங்க, ஆனா சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் இல்லாம ஆக்கி விட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும் நாட்டுல. வந்து இந்த 1/3 கன்சல்டன்ட் வச்சு இவங்க ஆட்சி நடத்த போறேன்னு சொன்னாங்கன்னா, கன்சல்டன்ட்க்கு வந்து என்ன கட்டுப்பாடு இருக்கு? இப்ப உதாரணமா வெளியில இருந்து கொண்டு வந்தாங்க, கொஞ்சம் ஜாயின்ட் செக்ரட்டரி எல்லாம் வெளியில இருந்து கொண்டு வந்தா யார் கொண்டு வர்றாங்க? ரிலையன்ஸ்ல வேலை பார்த்தவங்க, டாடால வேலை பார்த்தவங்க, இவங்க எல்லாம் பைனான்ஸ்ல வந்து அனுபவம் மிக்கவர்கள் சொல்லி கொண்டு வரலாம். அவங்களுக்கு 5 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்கன்னு வைங்க, அவருடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கும்? 22 வருஷமா வேலை பார்த்தா டாடாஸ்ல லாயல்ட்டி இருக்குமா? 5 வருஷம் இங்க இருக்க போற கவர்மெண்ட் லாயல்ட்டி இருக்குமா? இந்த 5 வருஷத்தை அந்த டாடாவையோ பிர்லாவையோ அதானியோ அம்பானியோ இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றது என்ன வழிமுறைகள் சொல்லி செய்வாங்கிறத நேச்சுரல் டெண்டன்சி. அப்ப இதுல வந்து பாரதிதாசன் சொன்ன மாதிரி தான், அதிகரித்த தொகை தொகையாய் செல்வம் எல்லாம் அடுக்கடுக்காய் சிலரிடம் போய் ஏறிக்கொண்டு சதுராடு தேவர் அடியால் போல் ஆடிற்று தருத்திரரோ புழு போல துடிக்கின்றார்கள், இது இந்நாள் நிலை என்றான் உலகத்தன் தான் சொன்னாரு. அதுதான் ஏற்கனவே இந்த 10 வருஷத்துல அதான் நடந்துச்சு. இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, பொருளாதாரம் உயர்றதுக்கு வந்து உலக அளவுல ஏற்றுக்கொள்ளப்பட்டவை ரெண்டு வகையான திட்ட வரைமுறை. ஒன்னு வந்து growth oriented strategy, அது எப்படின்னா நாட்டுல ஜிடிபி எவ்வளவு பெரிய இருக்கு, அந்நிய செலாவணி எவ்வளவு பெரிய இருக்கு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் எஃப்டிஐ எவ்வளவு வந்திருக்கு, எத்தனை துறைமுகம் வந்திருக்கு, எத்தனை ஏர்போர்ட் வந்திருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு ரோடெல்லாம் பெரிய இருக்கு, ஏன்னா அது மூலம் வணிகம் பெருகும் நிச்சயமா, ரோடு பெருசாச்சுன்னா. இதெல்லாம் growth oriented strategy. ஆனா இந்த growth oriented strategy வந்து ஒரு விஷயத்த மறந்துருது, இதையெல்லாம் பண்ணும்போது இன்னும் ஏழைகளா இருக்காங்களே அவங்க கொஞ்சம் மேல வர்றதுக்கு ஏதாவது திட்டம் இருக்காதுல்ல, கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெர்கலேஷன் தியரின்னு ஒன்று இருக்கு, நான் வந்து ஒரு பெரிய பணக்காரரா இருக்கேன், 10,000 கோடி ரூபா இருக்கு, இவங்களுடைய திட்டத்தினால நான் இன்னும் முதலீடெல்லாம் பண்ணி பேங்க் எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னுடைய 10,000 கோடி 1,00,000 கோடி ஆயிடுச்சுன்னா அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், நான் கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை அனுப்புவேன், அது போல கீழே உள்ளவங்களுக்கும் கிடைக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இந்த பெர்கலேஷன் தியரி உலகத்துல எங்கேயுமே வந்து இது வரைக்கும் பயன்பட்டது கிடையாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, பண்ண முடியல, அதாவது ஃபெயிலியர் தான். இன்னொன்னு ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு ஸ்ட்ராட்டஜி, அது எப்படின்னா, அதாவது கிராமங்கள்ல முதற்கொண்டு நம்ம சாலைகள் வைத்தோமா, சீரமைத்த சாலைகள் வைத்தோமா, கிராமங்கள்ல வந்து கல்வி சிறந்த தரமுள்ள இருக்கா, கிராமங்கள்ல சுகாதார நிலையங்கள் தரமுள்ளதாக இருக்கா, அங்க இவங்களுடைய இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி வந்து குறையறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோமா, இதோட சேர்த்து நம்முடைய வணிகத்தை நம்ம உயர்த்திக்கிட்டு இருக்கோமா, வணிகம் செய்யறவங்களுக்கு, தொழில் செய்யறவங்களுக்கு, தொழில் முனைவோர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கறோமா? ஒரு அரசாங்கம் வெறுமனே கொடுத்துக்கிட்டே இருக்கும், இவங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கறது பணம் வேணுமே, பணம் வேணும்னா தொழில் வளரணும், அதன் மூலம்
மூலம் வந்து வரி வருமானங்கள் வந்து பெருகணும். அப்ப ரெண்டையும் சேர்த்து வச்சுதான் பாக்கணும் சார். ஆனா இந்த 10 வருஷத்துல இல்லாத விஷயத்த இந்த 125 டேஸ்ல நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றத எப்படி எடுத்துக்க முடியும்? அப்ப அந்த 10 வருஷத்துல செய்யாத ஏதோ ஒரு புதிய விஷயம் 125 டேஸ்க்கு வச்சிருக்காருல்ல சார். அவர் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியும். அமிர்த கால ஆராயனாரு, அமிர்த காலம் வருகின்றதுன்னாரு, அச்சாதீன் ஆராயனாரு, நல்ல காலம் வருகிறதுன்னாரு. என்ன வந்தது, யாருக்கு வந்தது, அது இப்ப இது மாதிரி சொல்லிட்டு போறாங்க. சொல்றது நிறைய சொல்றாங்க. ஒரு காலத்துல திமுக வந்து கேட்பார் பிணிக்கும் சொற்களால் கேளாரும் வேட்பமரும் வார்த்தைகளால் பேச தெரிஞ்சவங்க திமுக காரங்கன்னு சொன்னாங்க. நிஜம்தான், அற்புதமான பேச்சாளர்கள். ஆனா அவங்க செயலையும் காமிச்சாங்க. இது ரொம்ப முக்கியம். பேசினாங்க ஏழை எளியவரை காப்பாற்றணும். அடுத்து அண்ணா வந்தபோது, கலைஞர் வந்தபோது சோசியல் வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன் நடந்தது, சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்தது. ஃபிளைஓவர் வந்து சென்னையில வந்ததே டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி கிடையாது. அது ஒரு காலத்தின் கட்டாயம். காங்கிரஸ் நேரம் வந்திருந்தாலும் அவங்க பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஜனத்தொகை பெருகிருச்சு. ஆனா அதை அமல்படுத்தினாங்க. தொடர்ந்து இது மாதிரி வந்து திட்டங்கள் தீட்டினாங்க. அப்ப வெறுமனே பேச்சோட நிக்கல திமுக. இவங்க வந்து பிஜேபி காரங்க வந்து பேச்சை தவிர என்ன பண்ணிருக்காங்க? இதுல வந்து 2014 பதவிக்கு வந்தோடனே என்ன சொன்னாரு, வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் சொன்னார். விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாகும். ஒன்றாம் தேதி கூட்டம் போட்டு அடுத்து நாங்க ரெண்டு நாள்லயே நாங்க பிரதமரை முடிவு பண்ணிருவோம். அதுக்கான மீட்டிங் இன்னொரு பக்கம் பிரதமர் அடுத்து கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க. இந்த ரெண்டு கிடையில நிறைய தகவல்கள் என்ன இருக்குன்னா, ஆட்சி இடம் பெற போகுது, சில ஐஏஎஸ் அதிகாரிகள் ராகுலை சந்தித்தார்கள், காங்கிரஸ் சந்திச்சாங்க அப்படிலாம் சொல்றாங்க. இந்த தகவல் எல்லாம் எப்படி சார் பார்க்கப்படுது? இது எல்லா தகவலோட நான் என
அப்படி இருந்தா சரி, அவங்க அந்த மாதிரி கலந்துட்டு போக மாட்டாங்க. ஷேர் மார்க்கெட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர், சந்தேகம் கிடையாது. சட்டா பசார்னு ஒன்று சுதாகர் பஜார், அவங்க முதல்ல வந்து அவங்களுடைய கணிப்பு ஏற்கனவே 90% சரியா இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இது வரைக்கும் 1947 இருந்து 90% சரியா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அவங்க வந்து சட்டாங்கிற சூதாட்டம், அதாவது ஒருத்தர் வந்து இத்தனை சீட்டு வரும் காங்கிரஸுக்குன்னு சொன்னா, சரி அது வந்துச்சுன்னா நீ கொடுத்த 1 ரூபாய்க்கு 2 ரூபா கொடுக்குறேன், 3 ரூபா கொடுக்குறேன், அதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா சரி 1 ரூபாய்க்கு 5 ரூபா கொடுக்குறேன் பாங்க, ஏன்னா அந்த 1 ரூபா நமக்கு வந்து சேர்ந்துருவேன்னு சொல்லி. இப்போ முதல்ல வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து 180 சீட்டு வரைக்கும் தான் வரும்னு சொல்லிட்டு இருந்தவங்க, இவங்களுக்கு 350க்கு மேல வரும்னு சொல்லிட்டு இருந்தவங்க, இப்போ கடைசியாக வந்து எங்க வந்திருக்காங்கன்னா பிஜேபிக்கு 180-190 வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ மாறி வர்ற சூழ்நிலையை பொறுத்து இவங்க சூதாட்டம் நடத்துறவங்க தினம் தங்களுடைய பெட்டை மாத்திக்கிட்டே வருவாங்க. அப்போ இவங்க கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்துட்டு சொல்றாங்க. நான் வந்து பொதுவாக அந்த ஷேர் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸும் சட்டா பசாருடைய இல்லீகல் இதுவும் பெட்டிங்கும் இது பெரும்பாலும் வந்து கணிப்பு வந்து சரியா இருக்கும் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். இப்போ பார்ப்போம், ஒருவேளை பாஜக வந்துடும், லார்ஜஸ்ட் பார்ட்டியா அவங்க வருவாங்க, அப்ப ஜனாதிபதி முர்மு அவர்கள் முதல்ல பாஜகக்கு தான் அழைப்பு. அதுல சட்டம் என்னன்னா 1st இவங்க கூடுறது அதுக்காக தான் கூடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நாங்கள் இந்தியா என்ற கூட்டணியின் கீழ் இத்தனை கட்சிகளும் சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கும் ஜனாதிபதிக்கும் தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா, தேர்தல் முடிவுகள்ல வந்து பிஜேபிக்கு ஒரு கூட்டணி இருக்கு, பிஜேபி தனி கட்சி மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு கூட்டணி இருக்கு. அப்ப பிஜேபி கூட்டணி என்டிஏன்னு சொல்றோம், அந்த கூட்டணியை அதிக சீட் வாங்கியிருக்கா அல்லது இந்தியா கூட்டணி அதிக சீட் வாங்கியிருக்கான்னு பார்த்து அதிக சீட்டு வாங்கினவங்களை தான் கூப்பிடணும். இதுதான் சட்டம். அப்படி ஒரு தீர்மானத்தை அவங்க இந்தியா கூட்டணி நிறைவேற்றினால், அவங்க அதிக எண்ணிக்கை பிஜேபி கூட்டணியை விட அதிக எண்ணிக்கை பெற்றால் அவங்களைத்தான் கூப்பிடணும், இது சட்டம். அவங்கள கூப்பிடலனா அது ஒரு சட்ட மீறல். ஆனால் இந்தியா கூட்டணி அப்படி எந்த விதமான தீர்மானமும் கொடுக்காம இருந்தாங்கன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் கூப்பிடுவாங்க. அப்படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிறது வந்து பிஜேபியை தான் இருக்கும்னு சொல்லி பல பேர் வந்து அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குதோ இல்லையோ, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்துட்டாங்க அப்படிங்கும் போது இந்த 125 டேஸ்ல என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து இன்னும் அந்த நேரத்துல பார்லிமெண்ட்ல ஃப்ளோர்ல மெஜாரிட்டி காட்டணும் அப்படின்னு சொன்னா ஃப்ளோர் டெஸ்ட்ல அவங்களுக்கு தகுந்த நபர்களை எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுமா? அதுக்கு 125 நாள் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. இந்த இந்தியா கூட்டணி மக்களை நம்புகிறது, ஆனால் பொதுவாக பிஜேபி எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் நம்புது. அதுதானே பார்த்திருக்கோம், கர்நாடகாவில் என்ன நடந்துச்சு, மத்திய பிரதேசில் என்ன நடந்துச்சு, சேர்ந்தவங்க வந்து காங்கிரஸ் டிக்கெட்ல வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் வந்து அப்படி சிந்தியாவோட சேர்ந்து பிஜேபி பக்கம் போனாங்க மத்திய பிரதேசல. இங்க 15-20 பேர் வந்து எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டாங்க, உடனே காங்கிரஸ் ஜேடி கவர்மெண்ட் வந்து மைனாரிட்டி ஆயிருச்சு. மைனாரிட்டி ஆனா இவங்க எடியூரப்பாவை கூப்பிட்டாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு. அவர் வந்தாரு, வந்துட்டு இந்த வேக்கன் சீட் வந்து மறுபடியும் பை எலெக்ஷன் வரும்போது அதுல யாரெல்லாம் தேர்தலில் நிற்பதற்கு மறுபடியும் தகுதி பெற்றிருந்தார்களோ காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்,
அவங்க அத்தனை பேர் ரிசைன் பண்ண காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து பிஜேபி சீட்ல வந்து கண்டெஸ்ட் பண்ணாங்க. இது எதை காட்டுது? இதுல ஏதாவது பொலிட்டிக்கல் ஆனஸ்டின்னு ஒன்று இருக்கா? மக்களுடைய வெரிடிக்ட வந்து மதிச்ச ஒரு மனப்பான்மை இருக்கா? அதே மாதிரிதான் இவங்க மறுபடியும் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்க இந்த கவர்மெண்ட்ல பிரசிடென்ஸ் இருக்கான்னு கேட்போம். இதுக்கு முன்மாதிரி ஏதாவது இருக்கிறதா? ஒரு தரம் நான் சப் கலெக்டர் இருந்தபோது கலெக்டர் வந்து கஸ்தூரி குப்தா மேனன் சொல்லி ஒரு லேடி கலெக்டர் இருந்தாங்க, வெரி எஃபிஷியன்ட் அண்ட் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அவங்க அப்பா சைபால் குப்தா அந்த காலத்தில் ஐசிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். இவங்ககிட்ட வந்து இந்த ரேஷன் கார்டு இது கடை இங்கெல்லாம் இல்லை, எல்லாமே கோஆப்ரேட்டிவ் வச்சிருக்காங்க. பெங்கால் அப்படி கிடையாது, தனிப்பட்டவர்கிட்ட இருந்தது. அப்போ ஒரு தரம் நான் அவர்கிட்ட வந்து ஒரு ரேஷன் கார்டால் அவ்வளோ ஏகதனம் பண்ணிட்டு இருந்தார். உடனே நான் அவங்ககிட்ட போய் ரொம்ப கோபத்தோடு போய் இந்த கொலை பண்ணிடுறாங்கிற அளவுக்கு எனக்கு ஆத்திரம் வருது மேம், என்னது இது இவ்வளோ தூரத்துக்கு நேர்மை இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கான்னு. அவங்க சிரிச்சுக்கிட்டே தமாஷா சொன்னாங்க, ஆ சப் கலெக்டர் கொலை பண்ணுறதுக்கு ஏதாவது முன்மாதிரி இருக்கான்னு பாருப்பா, இல்லைனா நீ வந்து கேஸில் மாட்டிக்க. அது மாதிரி இவங்க வந்து இவங்களுடைய முன்மாதிரி வந்து என்னன்னா இது மாதிரி எம்பிஸ் எம்எல்ஏஸ் எல்லாம் வாங்கிடுறாங்க. எப்படி வாங்கினாங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும். இப்போ இதில் வந்து வதந்தி பரவும், இத்தனை கோடி கொடுத்துட்டாங்க அத்தனை கோடி கொடுத்துட்டாங்கன்னு. ஆதாயம் இல்லாமல் யாரும் போயிருக்க மாட்டாங்க, என்ன ஆதாயம் நமக்கு தெரியாது. அப்போ இதில் வந்து கேரக்டர் இல்லாத பாலிட்டிஷியன்ஸ் ரொம்ப அதிகமாக வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற சூழல் தான். ஏன்னா அந்த எம்பிஸ் ஃப்ளோர் டெஸ்ட்ல ஒரு பத்து பேர் வாய்ப்பு இருக்கா? மெஜாரிட்டி வாய்ப்பு இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட சூழல் வந்தால் வாய்ப்புகளை உருவாக்குபவர்களாக பிஜேபி இருக்கிறார்கள். மம்தாவை பொறுத்த மட்டும் நான் வெஸ்ட் பெங்கால் இருந்திருக்கேன். அவங்க வந்து எப்படி முதல்ல ஆட்சிக்கு வந்தாங்க, ஐ எம் மோர் லெஃப்ட் தேன் த லெஃப்ட் அப்படின்னு சொன்னாங்க. இடதுசாரிகளை விட அதிகமான இடதுசாரி தன்மை கொண்டவள் நான் அப்படின்னு அவங்க சொன்னதை மக்கள் வந்து நம்பினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து கைத்தறிச்சியில கவாய் செப்பல் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப எளிமையானவங்க. அவங்க கட்சி மேல வந்து ஊழல் புகார் அதெல்லாம் நிறைய வந்து அவங்க மேல அது மாதிரி டைரக்டா யாரும் என்ன சொன்னதில்ல. ஆனா அவங்க மேல சொல்லலைங்கிறனால அது சரின்னு சொல்ல ஏத்துக்க முடியாது. ஏன்னா கட்சிக்கு அவங்க தான் பொறுப்பெடுக்கணும். அவங்களுக்கு பெரிய த்ரெட் அங்க வந்து சிபிஎம்மும் காங்கிரஸும் தான். அப்ப அவங்க வந்து கூட்டணி வச்சாங்கன்னா, இப்ப 42 சீட்ல அவங்க கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா, நார்த் பெங்கால்னு சொல்லுவோம், ஜல்பைகுரி, நார்த் தினாஜ்பூர், சவுத் தினாஜ்பூர், கூச்பிஹார், மால்தா, டார்ஜிலிங், இந்த 6 டிஸ்ட்ரிக்ட்லையும் பிஜேபி கை தான் இன்னைக்கு ஓங்கியிருக்கு. ஸ்பிளிட்டா வந்து காம்படிஷன் இருக்கும்போது இவங்க கூட்டு வச்சிருந்தாங்கன்னா அங்க காங்கிரஸுக்கு சில இடங்களும் டிஎம்சிக்கு சில இடங்களும் வந்திருக்கும். கூட்டு வச்சிருந்தாங்கன்னா ஒரு 8 சீட்டாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கலாம் சிபிஎம்முக்கும் காங்கிரஸுக்கும். ஆனா அப்படி கூட்டு வர்றது ரெடியா இருந்தாலும் சிபிஎம் வந்து இப்ப ரெடியா இல்லை. ஏன்னா பெங்காலிஸ் வந்து தேர் லெப்ட் ஆஃப் சென்டர் பீப்புள், இடதுசாரி மனப்பான்மை கொண்டவர்கள். அவங்க வந்து மம்தா தீதி வந்து இவங்களை விட சிபிஎம்மோட அதிகமான இடதுசாரி தன்மை கொண்டவர்கள் நம்பினாங்க, நம்பி இவங்களை வந்து பதவி கொண்டு வந்தாங்க. சிபிஎம் உடைய கால்குலேஷன் என்னன்னா, இது ஒரு ராணி தேனி, இந்த ராணி தேனி இருக்கிற வரைக்கும் தான் தேன்கூடு வந்து ஸ்டேபிளா இருக்கும், இவங்களுக்கு அப்புறம் இந்த கட்சி வந்து நிலைச்சு நிக்கிறதுக்கு எந்த காரணமும் கிடையாது. ஏன்னா கொள்கை அடிப்படையில் உள்ளவங்க அந்த கட்சியில கிடையாது அப்படிங்கிறது அவங்களுடைய கால்குலேஷன். அப்போ மறுபடியும் ஜனங்கள் வந்து இவங்க இருக்கும் போதே கூட, மம்தா பானர்ஜி இருக்கும் போதே கூட அவங்களுடைய கட்சியில வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஊழல் நடக்குதுன்னு சொல்லி மக்கள் நம்பிட்டாங்கன்னா எங்க வருவாங்க? வங்காளிகள் வந்து பாட்டிக்கு தான் வருவாங்க, நம்ம பக்கம் தான் வருவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அப்ப இந்த நேரத்தில் இவங்க கூட கூட்டு வச்சுக்கிட கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதனால வந்து மம்தா பானர்ஜியுடைய கால்குலேஷன், இவங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்துக்கிட்டேன்னா நாளைக்கு இவங்க இன்னும் அதிகமா வளர்ந்துருவாங்க. இன்னைக்கு 8 சீட் வாங்கலாம், 10 சீட் வாங்கலாம், மீதி 32 நான் வச்சிருக்கலாம் அல்லது 34 நான் வச்சிருக்கலாம், ஆனா நாளைக்கு இவங்க வளர்ந்துருவாங்க. இந்த மாநிலத்துக்குள்ள ரொம்ப பெருசா வளர்றதுக்கான வாய்ப்பு வந்து பிஜேபிக்கு கிடையாது. அவங்களுடைய கால்குலேஷன் இந்த ரைட்டிஸ்ட் எல்லாம் வச்சு ரொம்ப நாள் இவங்க பேசிட்டு இருக்க முடியாது, வங்காளிகள்ட்ட அது செல்லாது. அப்ப எனக்கு முதல் எதிரி இந்த காங்கிரஸும் சிபிஎம் தான். ஆனா நேஷனல் லெவல்ல பிஜேபி இருக்கக்கூடாது, நான் வந்து செக்யூலர் பார்ட்டி, ஐ பிலீவ் இன் செக்யூலரிசம். அதனால நான் வந்து என்னோட ஏ ஸ்டேட்டை நான் வந்து தக்க வச்சுக்கிறேன், மை டெரைன், ஐ வில் நாட் அலோ அதர்ஸ் டு கம் இன். அப்படி இருந்துட்டு நான் ஸ்ட்ராங்கா வந்து இந்த கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பேன். அல்லது உள்ள இதுக்கு முன்னாடி அவங்க வந்து பிஜேபி கூட்டணியில் வந்து மந்திரியா இருந்திருக்காங்க, காங்கிரஸோட இருந்திருக்காங்க அவங்க, அது மாதிரி மறுபடியும் வந்து நான் வந்துடுவேன் அப்படிங்கிறது அவங்களுடைய கால்குலேஷனா இருக்கலாம். பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் அவங்க வந்து பிஜேபி பக்கம் போக மாட்டாங்க ஒரு எலெக்ஷன் முடிவு வந்ததுக்கு அப்புறம் சொல்லி நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு, பாலிடிக்ஸ் மேக்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் பெட் ஃபெலோஸ், தேர் ஆர் நோ பெர்மனன்ட் எனிமி and permanent friends. அரசியல் நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாதுன்னு சொல்லி சொல்வாங்க. இப்ப நாளைக்கே வந்து மம்தா பானர்ஜி வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் அலோகேஷன் வந்து நாங்க 70,000 கோடி கொடுக்கறோம், 50,000 கோடி கொடுக்கறோம், ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்றாங்கன்னு சொல்லி வைங்க, தன்னுடைய மாநிலத்தின் நலனுக்காக நாங்க வந்து பிஜேபிக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறோம் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்களா? சொல்லலாம்.
அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு வந்து பிஜேபி கூட உட்கார்ந்துட்டு இருப்பார் நினைக்கிறீங்களா? அவர் ஏற்கனவே முஸ்லீம் கோட்டா உண்டுங்கிறாரு, இவங்க முஸ்லீம் கோட்டா கிடையாதுனால ஏற்கனவே அவங்ககிட்ட பழவு இருக்கு. அதனால சந்திரபாபு நாயுடு வந்து இந்திய கூட்டணி வலுவ வந்தாங்கன்னா இந்தியாவின் ஒற்றுமை என்ற ஒரே குறிக்கோளுக்காக நான் இங்க இருந்து கிளம்பி அங்க போறேன்னு சொல்லிடலாம். பொலிட்டீஷியன்ஸ் வே கோ ஐதர் வே. அதனால 4ஆம் தேதிக்கு அப்புறம் நாடு பல ருசிகரமான சம்பவங்களை சந்திப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது நினைக்கிறேன். நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம்ங்க. நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.